பொது காலம் ஆறாவது வாரம் புதன்கிழமை முதல் வாசகம். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருப்பதை நோவா கண்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வசனங்கள் 6-13 மற்றும் 20-22 வரை. 40 நாட்கள் முடிந்த பின் பேலையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வச்சும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் படிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேலைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேலைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேலையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்தபொழுது அதன் அழகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒளிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வச்சு விட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாட்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வச்சியது. அப்பொழுது நோவா பேலையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலக இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 116 12-15 மற்றும்
18 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். பல்லவி: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. பல்லவி: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. பல்லவி: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நற்செய்தி வாசகம். இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வசனங்கள் 22 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சாய்தா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.